வெல்கம் டு 2 மினிட்ஸ் வீடியோ. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதானம் கிடைக்கிற கொடுப்பனவல் தொடர்புல. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு போனார்னு சொன்னால், செஷனுக்கு போனார்னு சொன்னால் 2500 கொடுப்பனவல் கிடைக்கும். அதுக்கு மேல அதிகமாக பாராளுமன்றத்தில் நடக்கிற ஏதேனும் ஒரு குழு கூட்டத்துக்கு போனார்னு சொன்னால் அதுக்கும் 2500 கிடைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பாராளுமன்றம் நடக்கிற நாளில் நடைபெறுகிற குழு கூட்டங்களுக்குரிய கொடுப்பனவு வழங்கப்படாது. இதுக்கு மேல அதிகமாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய் அவருக்கு வழங்கப்படும். இதுக்கு மேல அதிகமாக அவருக்கு வழங்கப்படுற கொடுப்பனவு என்னன்னு சொன்னால், மாதாந்த சம்பளமாக 54,285 ரூபாவும், கேளிக்கைக்காக என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸாக 1000 ரூபாவும், அவருக்கான ஒரு டிரைவருக்கான கொடுப்பனவாக 3500 ரூபாவும் பாராளுமன்றத்தால் அவருக்கு வழங்கப்படும். இதுக்கு மேல அதிகமாக வந்து அவருக்கு மொபைல் அலவன்ஸ், அதாவது லேண்ட் போன், மொபைல் போன் போன்றவற்றை மெயின்டைன் பண்றதுக்கு மாதாந்தம் 50,000 ரூபாய் வழங்கப்படும். முத்திரைகளுக்கு, அதாவது அவர் தொடர்பு கொள்றதுக்கு முத்திரைகளுக்கான போஸ்டல் சார்ஜாக வந்து வருடத்திற்கு 3,50,000 ரூபாய் அவருக்கு வழங்கப்படும். இதுக்கு மேல அதிகமாக ஃபியூல் அலவன்ஸ் ஒன்று இருக்கு, அதாவது எரிபொருள் அலவன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த அலவன்ஸ் வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக எந்த தேர்தல் தொகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டால் அந்த தொகுதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலான தூரத்தை பொறுத்து அந்த கொடுப்பனவுகள் வேறுபடும். அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்குரிய மாதாந்த சம்பளம், அவர்களுக்குரிய கேளிக்கை அலவன்ஸ், அதே போன்ற டிரைவருக்கான கொடுப்பனல் வந்து பாராளுமன்றத்தால் வழங்கப்படாது. அரசாங்கத்தால பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சாரதி வழங்கப்படுற சந்தர்ப்பத்தில் சாரதிக்கான கொடுப்பனவும் வழங்கப்படாது. ரைட். இளைஞர் நிலைமை இப்படி இருக்குன்னு சொன்னால், உலக நாடுகளின் நிலைமை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, உலக நாடுகள் அதிகமாக தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுப்பனவு வழங்குற நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர் கிட்டத்தட்ட வருடாந்தம் $888,428 பெறுமதியான கொடுப்பனவு வழங்குது. ரெண்டாவது இடத்துல இருக்க நாடு நைஜீரியா, $480,000 பெறுமதியான கொடுப்பன வருடாந்தம் வழங்குது ஒரு உறுப்பினருக்கு. நைஜீரியாவோட நிலைமை என்னன்னு சொன்னால், நைஜீரியாவில் அன்றாடம் $2 வருமானத்தை பெறுறதுக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. மூன்றாவது இடத்துல இருக்க நாடு வந்து ஜப்பான், $274,000 பெறுமதியான கொடுப்பனவை வருடாந்தம் ஒரு உறுப்பினருக்கு செலவழிக்குது. இது வந்து ஜப்பான் சாதாரண ஒரு நபரோட தனிநபரோட வருமானத்தை பார்க்க 6 மடங்கு அதிகம். நான்காவது இடத்துல இருக்க நாடு நியூசிலாந்து, $176,000 பெறுமதியான கொடுப்பனவை வருடாந்தம் வழங்குது. ஐந்தாவது இடத்துல இருக்க நாடு வந்து அமெரிக்கா, அமெரிக்கா வருடாந்தம் வழங்குற கொடுப்பனவு வந்து $174,000. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், எல்லா விஷயத்திலும் நாங்கள் இந்தியா பற்றி கேட்கோம், இந்தியா எவ்வளோ வழங்குதுன்னு சொல்லி. இந்தியா தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்குற தொகை எவ்வளோன்னு சொன்னால் $17,424 வருடாந்தம்.